Hi friends, in the video we will example 1.12. So types of relations ella explain panna video link, note, remark ella explain panna video link vandu na comment section la kudukuren. So neenga adhai neenga refer panni pathinga clear ah concept puriyum, reflexive relation na enna, then symmetric na enna, transitive na enna clear ah puriyum. So adha paathittu varningnalum idu easy ah irukum. So a is equal to 0 1 2 3 ni a set kuduttaanga. So idhula nama relations on nama vandu a la vandu a cross a la a cross a relation on a na a cross a nu artham nama cartesian product theriyum. So a cross a na enna varuna idhula or 4 elements irukku. A cross a na 4 into 4 na 16 elements varum. 0, 0, 0, 0, 1, 0, 2, 0, 3 andha mari varum. So andha relations la nama construct panna vendiyathu first subdivision, not reflexive, not symmetric, not transitive. So we will see. So given set vandu a is equal to 0 1 2 3 kuduthirukanga. So first subdivision adu vandu reflexive avum irukkudadu, symmetric avum irukkudadu, transitive avum irukkudadu. So reflexive na enna na kandipa 0 comma 0 nama construct pandra relation la enna element irukonuna 0 comma 0 1 comma 1 2 comma 2 a related to a va irukonum. So ella elements um a belongs to capital A la all elements me and element adode relate aayirukonum. So 0, 0, 1, 1, 2, 3, 3 inda naalume irundhadha adu vandu nama reflexive nu solluvom. So adanal nama vandu and pair illam pannikalam. So appo not reflexive. So ipo na construct pannikira set la vandu 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 inda naalu thing illa. Neenga onnu mattum kuda potukalam. 0, 0 mattum potalum இந்த ரிலேஷனை நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1, 1, 2, 2, 3, 3 இல்லை இதில். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். தென் நாட் சிமெண்ட்ரிக். சிமெண்ட்ரிக்னா என்ன அப்படின்னா ஒரு 1, 2 இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷனுக்குள்ளே 2, 1 இருக்கணும். 0, 1 இருக்குது அப்படின்னா அதனுடைய திங்கை வந்து மாற்றி போட்ட வர 1, 0 அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2, 3 ஒன்று எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றி போடுற 3, 2 இருந்தால் அதை நம்ம வந்து சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இப்போ 0, 1 இருக்குது ஆனால் 1, 0 இல்லை. ஸோ அதே மாதிரி 1, 2 இருக்குது, 2, 1 இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0, 1 இருக்குது. இப்போ நீங்கள் 1, 0 எழுதினீங்கனாலும் 1, 2 பேர் 2, 1 இல்லை அப்படின்னா வந்து அது வந்து நாட் சிமெட்ரிக் தான். ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிற செட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். 0, 1, 1, 2 எழுதியிருக்கோம். இது ரிஃப்ளெக்ஸிவும் கிடையாது, சிமெண்ட்ரிக்கும் கிடையாது, மாற்றி போட்டது இல்லை. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் அப்படின்னா வந்து என்னென்னா ஏ ரிலேட்டட் டு பியாக இருந்து பி ரிலேட்டட் டு சியாக இருந்தால் ஏ ரிலேட்டட் டு சின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ 0, 1 இருக்குது, ஓகே. 1, 2 இருக்குது, ஓகே. பட் 0, 2 இருக்கணும். ஸோ அது இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ நம்ம ஒரு ரிலேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நாலு திங்கும் அதை அந்தந்த எலிமெண்ட்டோட பேராக இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் விட்டுடலாம். 0, 0, 1, 1, 3, 3 மட்டும் எடுத்துட்டிங்கனாலும் அது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். நெக்ஸ்ட்டு நாட் சிமெட்ரிக் அப்படின்னா ஒரு 1, 2 எழுதுறீங்கன்னா அதை மாற்றி போடுற 2, 1 எழுதாமல் விட்டிங்கனாவே அது வந்து நாட் சிமெட்ரிக் தான். ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு மாற்றி இல்லைனாலுமே அது வந்து நாட் சிமெட்ரிக் தான். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னா இந்த மாதிரி முடியறதுலேருந்தே அடுத்தது ஆரம்பிக்கணும். இப்போ 0, 1 அடுத்தது 1, 2 ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி. அப்படின்னா ஏ ரிலேட்டட் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிலேட் ஆகிருக்கணும். இப்போ இங்கே 0, 1 இருக்குது, 1, 2 இருக்குது, ஆனால் 0, 2 இருந்தால் தான் அது டிரான்சிட்டிவ். ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ இது நம்மளே ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது அதாவது இதோடைய டெஃபினிஷன் புரிஞ்சுட்டா போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும், தென் டிரான்சிட்டிவாக இருக்கணும். இப்போ இது ரெண்டும் இருக்கக்கூடாது, தென் டிரான்சிட்டிவாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் டென் செட் எடுத்தால் போதும். எப்போவுமே வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற செட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக டிரான்சிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏன்னா 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இல்லை, நாலுமே இருக்கணும். அப்போது நாட் சிமெட்ரிக்னா 1, 2 இருக்குது ஆனால் 2, 1 இல்லை. ஸோ நாட் சிமெட்ரிக். ஸோ டிரான்சிட்டிவ் எப்போனா அது ஒரு கான்செப்ட். அது டிரான்சிட்டிவ்னு ஒரு சிங்கிள் சென்ட் செட் வந்து ஆல்வேஸ் டிரான்சிட்டிவ்ங்கிறது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க ரிமார்க்கில். ஏன்னா நம்ம வந்து 1, 2 இருந்து 2, 3 இருந்து 1, 3 இல்லைனா தான் அதை நம்ம நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி 1, 2 இருக்குது ஆனால் 2, 1 ஆரம்பிக்கிறதோ இல்லை 0, 1 ஆரம்பிக்கிற மாதிரியோ வந்து நமக்கு எலிமெண்ட்ஸ் இங்கே இல்லாதனால இட் இஸ் டிரான்சிட்டிவ்.
ஸோ நீ இல்லைன்னு சொல்கிறத விட அந்த திங் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும். ஸோ அதனால் வந்து சிங்கிள் டன் செட் வந்து ஒரு கண்டெய்னிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட்னா அது ஆல்வேஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்காக இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஓகே, நாட் ரிஃப்ளெக்சிவ்னால் நம்ம ஸ்பெஷல் 0 0 1 1 2 2 3 3 அந்த நாலும் இல்லாத மாதிரி எழுதிட்டோம்னா, இல்லை ஒன்று மட்டும் எழுதுனா ரெண்டு மட்டும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, அப்போ அது என்னென்னா சிமெட்ரிக். நாட் ட்ரான்சிட்டிவ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டனாக எழுதிடக்கூடாது. ஸோ 1, சிங்கிள் டன் ஆல்வேஸ் வந்து ட்ரான்சிட்டிவ். இப்போ 1,2 எழுதியிருக்கு, ஏன்னா சிமெட்ரிக்காக இருக்கணும், அப்போ மாற்றி எழுதியிருக்கணும் நம்ம. ஸோ 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, அப்போ ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னா இந்த 1,1 இருக்கணும் நமக்கு. 1,1 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு இது கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ரிலேட்டட் டு 1, 1,1 இருந்தால் தான் நம்ம ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ நீங்களே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிலேஷன் எழுதுருக்கு, ரிஃப்ளெக்சிவ்னு நாட் ரிஃப்ளெக்சிவ் எழுதுனா, ரிஃப்ளெக்சிவ்னு எழுதணும்னா கொடுத்துருக்க செட் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த எலிமெண்ட்டை பேர் பண்ணி விடணும். நாட் ரிஃப்ளெக்சிவ்னா ஏதாவது எழுதாமல் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்னா ஒரு எலிமெண்ட் எழுதுனா அதில் வந்து அதோடைய மாற்றி போடுற எலிமெண்ட்டும் எழுதணும், அப்போ தான் சிமெட்ரிக். இல்லை ஒரு எலிமெண்ட் 2,3 எழுதிட்டு 3,2 எழுதாம விட்டிங்கன்னா அது நாட் சிமெட்ரிக் ஆயிரும். ஓகே, ட்ரான்சிட்டிவ் அதே மாதிரி தான். ட்ரான்சிட்டிவ்னு இருக்கணும்னா ஒரு சிங்கிள் டன் செட் எழுதுனீங்கன்னா போதும். இல்லைன்னா வந்து எப்படின்னா 1,2 இருந்து 2,3 இருந்து 1,3 போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது நாட் ட்ரான்சிட்டிவ்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சப் டிவிஷன், நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். இப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம அந்த 4 பேர் எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, 1,1, 2,2 மட்டும் எழுதிட்டோம், 0,0, 3,3 எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு திங் ட்ரான்சிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, 1,1 இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் 5th சப் டிவிஷன், ரிஃப்ளெக்ஸிவ் நாட் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அந்தந்த எலிமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதிடுங்க, ஏன்னா இது ரிஃப்ளெக்ஸிவ். நெக்ஸ்ட் நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும், அப்படின்னா 1,2 எழுதுங்க, 2,1 எழுதாமல் விட்டுருங்க. அதே மாதிரி நாட் ட்ரான்சிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1,2 இருக்குது, 2,3 எழுதுங்க, 1,3 எழுதாமல் விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகிடும்னா நாட் ட்ரான்சிட்டிவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும், ஆனால் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னாவே கண்டிப்பாக இந்த 4 எலிமெண்ட் வரணும். தென் நெக்ஸ்ட் நாட் சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா 1,2 எழுதுனா 2,1 எழுதாமல் விட்டுட்டாவே நாட் சிமெட்ரிக் தான். ஸோ ட்ரான்சிட்டிவாக இருக்கா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 0,0 இருக்கா, அடுத்தது 0,0, 1,1 எடுத்துக்க, அடுத்தது 1,2 இருக்குது, 1,1 முடியறதுலேருந்து இங்கே ஆரம்பிக்குது 1,2. நெக்ஸ்ட்டு திங் 1,2னா இங்கே திங் இருக்குது, பேர் இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். பார்த்தீங்கன்னா 1 ரிலேட்டட் டு 1 இருக்குது, எகெயின் 1 ரிலேட்டட் டு 2 இருக்குது. அப்போ எகெயின் என்ன வரணும்னா 1 ரிலேட்டட் டு 2. ஸோ அந்த எலிமெண்ட்டே இங்கே இருக்கிறதுனால இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th சப் டிவிஷன், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், பட் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சினாவே இந்த 4 செட்ஸ் எழுதி, 4 எலிமெண்ட்ஸ் எழுதினா 0,0, 1,1, 2,2, 3,3 எழுதிட்டு, தென் சிமெட்ரிக் போது 1,2, 2,1. ஸோ 2,3 அண்ட் 3,2 எழுதிடலாம். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, பட் ட்ரான்சிட்டிவ் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து 0,1 இருக்குது, 1,2 இருக்குது, ஏன் 1,2 இருக்குது. ஓகே, பட் 1,2 இருக்குது, 2,3 இருக்குது, பட் 1,3 இங்கே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இப்போ என்னென்னா 1,2, 2,3 பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது, பட் 1,3 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ்னு கொடுத்தாவே, மூணுமாவே இருக்கணும்னு கொடுத்தாவே நீங்கள் வந்து அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கிற மாதிரி மட்டும் எழுதிடுங்க. அந்த கொடுத்துருக்கிற செட்டில் எல்லா எலிமெண்ட்டும் அந்தந்த எலிமெண்ட்டோட ரிலேட் ஆகிற மாதிரி எழுதிட்டிங்கனாவே போதும், அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும். சிமெட்ரிக் எப்போ சொல்லுவோன்னா ஒரு 1,2 எலிமெண்ட் இருந்து 2,1 எலிமெண்ட் இல்லைன்னா தான் அது நாட் சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ 1,2 இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, மாற்றி போடுறது இல்லைனாலும் ஓகே. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ ட்ரான்சிட்டிவ் அதே மாதிரி தான். ஸோ ட்ரான்சிட்டிவ்ங்கிறது 1,2 இருந்து 2,1 இருந்து 1,1 இல்லை அப்படின்னா தான் நம்ம அதை வந்து ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம், ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த பேரும் இங்கே இல்லை. ஸோ அப்போ அதனால் வந்து இது வந்து ட்ரான்சிட்டிவ் தான். ஸோ ரிஃப்ளெக்சிவாக இருக்கிற மாதிரி மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும், இட் இஸ் ஆப்வியஸ்லி அது ஆட்டோமேட்டிக்காக சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து
ஒரு சிங்கிள்டன் செட் மட்டும் எழுதிட்டீங்க, ஒரே ஒரு எலிமெண்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவாக மட்டும் இருக்கும், சிமெட்ரிக்கும் வராது ரிஃப்ளெக்ஸும் வராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.